இந்த புதிய மாதத்திலே மீண்டும் ஒரு புதிய மாதத்தை கொடுத்த ஆண்டவருடைய கிருபைக்காக நாம் நன்றி சொல்லுவோம். அதன்படியே அவருடைய வார்த்தையை இந்த காலை வேளையிலே நாம் தியானிப்பது நமக்கு மிகுந்த அவசியமாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் வார்த்தையினாலே நம்மை வாழ்விக்கிற தேவன், வசனத்தை அனுப்பி நம்மை குணமாக்குகிற தேவன், வசனத்தினாலே நம்மை உயிரோடு வைக்கிற தேவன், வசனத்தின்படியே நம்மை வாழச் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிற தேவன், தம்முடைய வார்த்தையினாலே இந்த உலகங்களை படைத்தவர், தம்முடைய வார்த்தையினாலே ஆளுகிறவர், தம்முடைய வார்த்தையாகிய குமாரனை நமக்காக அனுப்பினவர், எல்லாவற்றையும் நமக்கு கொடுக்க வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி விசுவாசித்து இந்த புதிய மாதத்திற்குரிய வாக்குத்த வார்த்தையை நாம் சிந்திப்போம், தியானிப்போம், அந்த வார்த்தையை நம்புவோம், அதன்படியே வாழுவோம். கர்த்தராகிய ஆண்டவர் தம்முடைய வார்த்தையின் வல்லமையை நமக்கு வெளிப்படுத்துவாராக. எடுத்து வாசிக்கலாம் சங்கீதங்களின் புஸ்தகம் 121 சங்கீதம் 5 வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன்னை காக்கிறவர். ஆண்டவராகிய தேவன் நமக்கு எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் என்பதை வேதத்திலே பல வகையிலே தேவன் நமக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். அந்த விதத்திலே இந்த புதிய மாதத்திலே, இந்த ஏப்ரல் மாதத்திலே கர்த்தர் நமக்கு தம்மை வெளிப்படுத்துகிற விதம் என்னவாய் இருக்கிறது என்றால், கர்த்தர் நம்மை காக்கிற தேவனாயிருக்கிறார், கர்த்தர் உன்னை காக்கிறவர் என்று சொல்லி இந்த வாக்குத்த வார்த்தையை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். எந்த சூழ்நிலையானாலும், எந்த போராட்டமானாலும், எந்த விதமான பிரச்சனைகளானாலும் கர்த்தர் இந்த புதிய மாதத்திலே நம்மை காக்கிற தேவனாக இருக்கப் போகிறார் என்பதை நாம் விசுவாசிப்போம், நம்புவோம், அதன்படியே வாழ்வோம். கர்த்தர் நம்மை காக்கிறவராய் இருக்கிறார் என்று சொன்னால் அந்த காக்கிற தெய்வத்துடைய ஆதரவிலே நாம் எந்த பிரச்சனையும் சந்திக்க நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறது. விசுவாச வீரர்களுடைய பட்டியலிலே நாம் பார்க்கிற பொழுது அநேக விசுவாச பெருமக்கள், விசுவாச பரிசுத்தவான்கள் கர்த்தர் நம்மை காக்கிறவர் என்பதை அவருடைய வாழ்க்கையில் அனுபவித்ததை நாம் பார்க்க முடிகிறது. தானியேல் சிங்ககபீலியும் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் அக்கினி சூளையிலும் காக்கப்பட்டார்கள் என்பதை நாம் பிரதட்சியமாய் பார்த்திருக்கிறோம். ஆகையினாலே எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் நம்மை காக்கிறவராய் இருக்கிறார் என்கிற அதீத விசுவாசத்தோடு நாம் இந்த மாதத்திலே தேவனை நாம் தரிசிக்கிறவர்களாக, தேவனை நாம் காண்கிறவர்களாக, கர்த்தர் உன்னை காக்கிறவர் என்கிற வசனத்தை பிடித்து கொண்டவர்களாக நாம் வாழ்வதற்கு நம்மை ஆயத்தப்படுத்தி கொள்ளுவோம். தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை இந்த வசனம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. யாத்திராகமம் 34:7 வசனத்தை நாம் வாசிக்கிற பொழுது, யாத்திராகமம் 34:7 வசனத்தை நாம் வாசிக்கிற பொழுது, அவர் 1000 தலைமுறைக்கு இரக்கம் செய்கிறவர் என்று சொல்லி பார்க்கிறோம். யாத்திராகம புத்தகம் 34:7 வசனத்தை எனக்காக யாராவது எடுத்து நீங்கள் வாசிக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். யாத்திராகமம் 34:7 வசனம், 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர், 1000 தலைமுறைக்கு இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர், குற்றத்தை குற்றமற்றவனாக விடாமல், குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல், பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும், பிள்ளைகளுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் 3-4 தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்று கூறினார். மோசே இடத்திலே தேவன் தன்னை அறிமுகப்படுத்துகிற பொழுது இவ்விதமாய் சொல்லுகிறார், கர்த்தர் ஒரு மேகத்தில் இறங்கி அவனுக்கு அருகே அவன் அருகே நின்று கர்த்தருடைய நாமத்தை கூறினார். கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிறது பொழுது கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகாதயமும் சத்தியம் உள்ள தேவன் என்று சொல்லி அடுத்தபடியாக அவர் சொல்லுகிறார், 1000 தலைமுறைக்கு இரக்கத்தை காக்கிற தேவனாக அவர் இருக்கிறார். ஆமென். இந்த காலை பொழுதிலே கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார், அவர் உன்னை காக்கிறவன் என்று சொன்னால் உனக்காக இரக்கத்தை அவர் காக்கிறவராக இருக்கிறார். உன் மீது பாராட்டுகிற இரக்கம் அவரிடத்திலே பெரிதாய் இருக்கிறது. தாவீது சொல்லுகிறான், அவனுக்கு சோதனை வந்த பொழுது, நெருக்கம் வந்த பொழுது, அந்த
ஜனங்களை எண்ணிக்கை இடுவதற்கு சாத்தான் அவனை தூண்டின பொழுது, அவன் பாவம் செய்து விட்டான் என்று கலங்கின பொழுது, அவனுக்கு மூன்று சோதனைகள் அவனுக்கு முன்பாக வைக்கப்பட்டாலும் அவன் கர்த்தருடைய கரத்தில் விழுவோம், அவருடைய இரக்கங்கள் பெரியது என்று சொல்லுகிறான். ஆகையினாலே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உனக்காக இரக்கத்தை காக்கிற தேவன், உன்னை காக்கிற தேவன் உனக்காக இரக்கத்தையும் அவர் காக்கிறவராக இருக்கிறார். அவருடைய இரக்கங்கள் பெரியதாய் இருக்கிறது. உலகம் நம்மை ஒரு நியாயத்திலே தள்ளினாலும், உலகம் ஒரு பழிவாங்குதலிலே நம்மை தள்ளினாலும், உலகம் நமக்கு எதிரான சூழ்நிலையிலே நம்மை தள்ளினாலும், கர்த்தர் உனக்காக இரக்கத்தை காக்கிற தேவனாக இருக்கிறார். அவருடைய இரக்கம் உனக்கு காணப்படும் என்பதை இந்த காலை வேளையிலே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர் இரக்கமுள்ள தேவன், இரக்கத்தை காக்கிற தேவன், உன்னை காக்கிற தேவன் உனக்காக இரக்கத்தை காக்கிற தேவனாக இருக்கிறார். உன்மீது அவர் பாராட்டுகிற இரக்கம், உன்மீது அவர் பாராட்டுகிற தயவு, உன்மீது பாராட்டுகிற அவருடைய மன உருக்கம், அது ஒரு நாளும் மாறாததாய் இருக்கிறது. அந்த இரக்கத்தை ஆயிரம் ஆயிரம் தலைமுறைக்கு அவர் காக்கிற தேவனாக இருக்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, நீ ஆராதிக்கிற தேவன், நீ ஆராதிக்கிற தேவன் உனக்காக இரக்கத்தை காக்கிறவராய் இருக்கிறபடியினால், நீ அவரை பற்றி கொண்டு அவருடைய இரக்கத்துக்காக கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு அவர் ஆயிரம் தலைமுறை மட்டும் உடன்படிக்கையும் தயையையும் காக்கிற உண்மையுள்ள தேவன், உடன்படிக்கையும் தயையையும் காக்கிற உண்மையுள்ள தேவன் என்று சொல்லி அங்கே நாம் பார்க்கிறோம். தம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தம்முடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்குத்தான் அவர் இரக்கத்தை காக்கிற தேவனாக இருக்கிறார். இந்த உலகத்தில் எல்லாருக்கும் தேவன் இரக்கம் பாராட்டுகிறவர் தான், மெய்தான், மாற்றமில்லை. ஆனாலும் யாருக்கு அவர் இரக்கத்தை காக்கிறார் என்று வேதத்திலே அவர் தன்னை வெளிப்படுத்துகிறார் என்று சொன்னால், அவருடைய கற்பனைகளை கை கொள்ள வேண்டும், அவரிடத்திலே அன்பு கூற வேண்டும். எத்தனையோ முறை கடவுளையை பற்றி, அவருடைய அன்பை பற்றி நாம் அநேகருக்கு சொன்னாலும் அதை கேட்டுக்கொள்ள அநேகர் மனதில்லாமல் இருக்கிறார்கள். அதை ஒரு காதிலே வாங்கி மறு காதிலே விட்டுவிட்டு போகிற மக்களாக அவர்கள் காணப்படுகிறார்கள். தேவன் யாருக்கு இரக்கத்தை காண்பிக்கிறார் என்ற, யாருக்கு இரக்கத்தை காக்கிறார் என்று சொன்னால், அவரிடத்திலே அன்பு கூர்ந்து அவரிடத்திலே அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுகிற மக்களுக்கு அவர் ஆயிரம் தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிற தேவனாக இருக்கிறார். என கேட்கிற அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளை கேட்கிற அன்பான தேவனுடைய விசுவாச மக்களே, கர்த்தரை இடத்திலே அன்பு கூர்ந்து கர்த்தருடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறோமா என்பதை நாம் சிந்திக்க வேண்டிய காலகட்டத்திலே இருக்கிறோம். கர்த்தருடைய இரக்கம் எனக்கு இல்லையே, கர்த்தர் எனக்கு இரக்கம் செய்யவில்லையே, கர்த்தர் ஆயிரம் தலைமுறைக்கு இரக்கம் காக்கிறவர் என்று நான் வார்த்தைகளை கேட்கிறேனே, அப்படிப்பட்ட தேவனிடத்திலே ஏன் எனக்கு இரக்கமில்லாமல் போகிறது என்ற உன்னுடைய மனசாட்சி உன்னை குற்றப்படுத்தலாம், கடவுளை குற்றப்படுத்த துணியலாம். ஆனால் இந்த காலை வேளையிலே நீ சிந்திக்க வேண்டியது, அவர் உனக்கு ஆயிரம் தலைமுறைக்கு இரக்கம் காட்டுபவர் என்று சொன்னால், அவரிடத்திலே நீ அன்பு கூறுகிறாயா, அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுகிறாயா என்பதை நீ சீர்தூக்கி பார்க்க வேண்டிய நேரமா இந்த நேரம் இருக்கிறது என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. நாம் மாத்திரம் சொல்லுகிறோம், கடவுள் இரக்கம் உள்ளவராயிற்று, கடவுள் இரக்கம் நிறைந்தவராயிற்று, ஏன் இந்த காரியங்களை உலகத்தில் அனுமதிக்கிறார், ஏன் இந்த காரியங்களை என் வாழ்க்கையில் அனுமதிக்கிறார், ஏன் இந்த காரியங்களை எங்கள் நாட்டுக்குள்ளே அனுமதிக்கிறார் என்று கேள்விகளை அடிப்படையாக அடுக்கடுக்காக நாம் கேட்கிறோம். ஒரு முறையாகிலும் நான் கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறேனா, அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுகிறேனா என்கிற சிந்தனையும் ஒரு யோசனையும் நமக்கு எப்பொழுது உண்டாயிருக்கிறது என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, அவரிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு அவர் ஆயிரம் தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிற தேவனாக இருக்கிறார். எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இதுவரைக்கும் எப்படி இருந்தோமோ அப்படி இல்லாதபடிக்கு இனி ஆகிலும் கர்த்தருடைய இரக்கத்தை பெற வேண்டுமானால், கர்த்தருடைய தயையை பெற வேண்டுமானால், கர்த்தருடைய கரத்திலிருந்து கிருபையை பெற வேண்டுமானால் கொள்ள வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஏப்ரல் மாதத்திலே கர்த்தருடைய இரக்கம் அது உன்னை காக்கிறதா இருக்க போகிறது. கர்த்தர் உன்னை காக்கிறவர், தன்னுடைய இரக்கத்தினாலே உன்னை காக்கப் போகிறார் என்பதை நீ விசுவாசித்து அவரிடத்திலே அன்பு கூறுவதற்கும் அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுவதற்கும் உன்னை நீ ஒப்பு கொடுக்க வேண்டியது. அவர் உன்னை கைவிட மாட்டார், கரங்களை தட்டி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவன், நாம் ஆராதிக்கிற தேவன்,
நாம் விசுவாசிக்கிற தேவன், நாம் தொழுது கொள்ளுகிற ஆண்டவர், நாம் நம்புகிற தேவன், அவர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியினால் அவர் உன்னை கைவிட மாட்டார். எந்த சூழ்நிலையிலும் கைவிட மாட்டார். பல நேரங்களிலே, அநேக நேரங்களிலே நாம் அநேகராலே கைவிடப்படுகிற அனுபவத்தை தான் பெற்றுக்கொள்ளுகிறோம். பலர் நம்மை கைவிட்டு போகிறார்கள். பல சூழ்நிலைகள் நம்மை கைவிட்டு போகிறது. அநேகர் இந்த நாட்களிலே நினைப்பது உண்டு, நான் வெளிநாடுகளுக்கு சென்று நான் வெளிநாடுகளிலே வேலை செய்து அநேகம் ஆயிரங்களை நான் சம்பாதித்து என் குடும்பத்தை நான் காப்பாற்ற வேண்டும் என்று பிரயாசப்பட்டு ஓடினதுண்டு. ஆனால் அந்த வெளிநாட்டு பயணம் இன்றைக்கு அவர்களை கைவிட்டிருக்கிறது. எப்பொழுது நான் சொந்த நாட்டுக்கு போவேன், எப்பொழுது என் சொந்த ஊருக்கு போவேன், என் சொந்த மண்ணிலே எனக்கு பாதுகாப்பு இருக்குமே என்று சொல்லி வெளிநாட்டு பயணம் அவர்களை கைவிட்டது. அநேகருடைய எண்ணங்கள் அவர்களை கைவிடுகிறதா இருக்கிறது. இந்த சூழ்நிலை அநேக மருத்துவர்கள் கூட ஒரு வியாதியை முறியடிக்க முடியாமல் கைவிடுகிற ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். அரசாங்கங்கள் கைவிடுகிறது, அதிகாரிகள் கைவிடுகிறார்கள். எவ்வளோ முயற்சித்து பார்க்கிறார்கள் மருத்துவர்கள், அவர்களும் ஒரு காலகட்டத்திலே கைவிட்டு போகிறார்கள். ஆனால் நாம் ஆராதிக்கிற தேவன், நம்மீது இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியினால் அவர் நம்மை கைவிட மாட்டார் என்று உபாகமம் புத்தகம் 4:31 நாம் வாசிக்கிறோம். உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியினால் அவர் உன்னை கைவிட மாட்டார். ஆமென். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் உன்னை கைவிடவே மாட்டார். அவரிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கட்டளைகளை நீ கை கொள்ளும் பொழுது உனக்கு 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவர், அவர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியினால் அவர் உன்னை கைவிட மாட்டார். இந்த உலகத்தில் யார் கைவிட்டாலும் ஆண்டவர் உன்னை கைவிட மாட்டார். புலம்பலின் புத்தகம் 3:31 சொல்லுகிறது, ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். அவர் கைவிடாத தேவன் என்பதை இந்த வசனம் உறுதிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். உன் சூழ்நிலை எதுவென்று அவர் பார்த்திருக்கிறார், உன் பலவீனம் எதுவென்று அவர் பார்த்திருக்கிறார், உன்னுடைய இயலாமை என்னவென்று அவர் பார்த்திருக்கிறார். நீ விசுவாசிக்கும் பொழுது அவிசுவாசம் உன் மீது அக்கினியாய் இறங்கும் பொழுது அவர் எப்பொழுதும் நம்மை கைவிட மாட்டார், என்றென்றைக்கும் நம்மை கைவிட மாட்டார் என்று சொல்லி ஆண்டவர் வேதத்திலே தம்மை உறுதிப்படுத்துகிறதை பார்க்க முடிகிறது. எனக்கு அன்பான பிள்ளைகளே, தேவனிடத்திலே அவருடைய இரக்கத்தை சார்ந்து நீங்கள் வாழ்கிற பொழுது அவர் என்றென்றைக்கும் நம்மை கைவிட மாட்டார் என்கிற வாக்குத்தத்தத்தை அவர் நமக்கு முன்பாக வைக்கிறார். ஏன் அவர் கைவிட மாட்டார்? அவர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறார், நம்மீது இரக்கம் பாராட்டுகிற தேவனாக இருக்கிறார். 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிற தேவன், இந்த தலைமுறை வாழ்கிற நமக்கு அவர் இரக்கம் செய்கிறவராகவே இருக்கிறார். அவர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடினாலே அவர் நம்மை கைவிட மாட்டார். சூழ்நிலைகள் எதுவானாலும், போராட்டங்கள் எதுவானாலும், வியாதிகள் கூட எதுவானாலும் தேவன் நம்மை கைவிட மாட்டார். இந்த ஏப்ரல் மாதத்திலே உங்கள் இருதயம் கலங்க தேவையில்லை. நாம் ஆராதிக்கிற தேவன் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடினாலே அவர் நம்மை கைவிட மாட்டார். வேதம் சொல்லுகிறபடி கர்த்தர் உன்னை காக்கிறவர். அவர் எப்படி நம்மை காப்பார்? அவர் இரக்கத்தை காக்கிறவராய் இருக்கிறபடினாலே அவர் இரக்கத்தின்படியே நம்மை காக்கிற தேவனாக இருக்கிறார். ஒருவேளை என் பிள்ளைகள் காப்பாற்றப்படுவார்களா? ஒருவேளை என் உறவுகள் காப்பாற்றப்படுமோ? என்னை சூழ்ந்திருக்கிற என் தேசம் காப்பாற்றப்படுமோ? இந்த உலகம் அழிவை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது, இது காப்பாற்றப்படுமோ என்று நீ கலங்க தேவையில்லை. நாம் ஆராதிக்கிற தேவன் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறார். கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் குடும்பத்தை காக்கிறவர், கர்த்தர் உன் எல்லா சூழ்நிலையிலும் உன்னை காக்கிறவராக இருக்கிறார். சங்கீதம் 121:5 கர்த்தர் உன்னை காக்கிறவர். அந்த நம்பிக்கையோடே, அந்த விசுவாசத்தோடே இந்த புதிய மாதத்தை நாம் சந்திப்போம். கர்த்தர் நிச்சயமாகவே நம்மை காக்கிறவராக இந்த மாதத்திலே நம்மை வழி நடத்துவார், நம்மை காப்பாற்றுவார். இந்த ஆண்டின் வாக்குத்தத்தின்படி கர்த்தர் சேர்த்து கொள்வார் என்கிற வாக்குத்தத்தின்படி அவருடைய சட்டைகளிலே வைத்து, சட்டைகளின் மறைவிலே வைத்து அவர் நம்மை காக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் பாதுகாப்பார், பராமரிப்பார், பலனளிப்பார். பயப்படாதீங்கள். இந்த ஏப்ரல் மாதம் நமக்கு நிச்சயமாகவே ஒரு ஏற்றத்தின் மாதமாக இருக்கப் போகிறது, ஒரு உயர்வின் மாதமாக இருக்கிறது. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். காட் பிளஸ் யூ.